அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக் வந்து அகங்காரம்ங்கிறது நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டியதா, அதாவது நல்லது செய்யதா இல்லையா, தொந்தரவா அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். பேசிக்கலி ஏன் இந்த டாபிக் எடுத்தோம்னா, லாஸ்ட் மீட்டிங்ல ஒருத்தர் ரிக்வஸ்ட் பண்ணாரு அகங்காரம் பத்தி ஒரு வச்சுக்கலாம் ஒரு மீட்டிங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இதை ஃபிக்ஸ் பண்ண. அவர் கேட்டவரும் வந்த மாதிரி தெரில. எனிவே ஹி மே ஜாயின் ஆல்சோ, லெட் அஸ் ஹோப் பெட்டர். இல்லாட்டி அவர் வீடியோவை பார்த்துருப்போம். இப்போ வந்திருக்கிறவங்கிட்ட இருந்து இது உங்களுடைய வியூஸ் ஆன் திஸ். நாலே பேர் தான் இருக்கீங்க, நல்லது. நாலு பேரும் உங்களுடைய வியூஸ் சொன்னீங்கன்னா வாங்க உங்களுடைய வியூஸ் சொல்லுங்க. அதாவது நல்வாழ்க்கைக்கு அகங்காரம் வேண்டுமா வேண்டாமா அப்படின்ட்டு டாபிக். ஸோ பேசிக்கலி அகங்காரங்கிறது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பேசும் பொழுது ஒரு திங் விச் இஸ் ஹேட்டட், அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான், அந்த மாதிரி தான் நம்ம வழக்க முறையில் பேசுகிறோம். நம்ம ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது என்ன, எது வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காகத்தான் இந்த டாபிக் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய கருத்து இஸ் எ ஃப்ரீ டிஸ்கஷன் தான், சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுது அது சொல்லுங்க, பரவாயில்ல. பிரமோத் ஐயா வந்திருக்காங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க மிஸ்டர் பிரமோத். சார் யாராவது பேசணும், அதனால ஸ்டார்ட் பண்றேன். எல்லாருமே பேசணும், நான் சும்மா. சோ தட் இஸ் வாட் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ இந்த ஆக்டிவிட்டில ஒரு அகங்காரம் வருது பாருங்க. ஓகே, because the I consciousness illama irundha na unmute pannirukka maten. So that means, you know, neenga kuda pesuradha object and myself a subject, right? Appo vandha the differentiate vannaradhukku or responsibility edukkaradhukku I consciousness or ahangaram vandu help agudhu. Adillana na indha alavukku pesra mudiy pesa mudiyadhu. Pardon for my Tamil, but okay, you know, I'm just trying. அதனால வந்து ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்ட்லி ஆக்ஷனுக்கு வந்து ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் மைண்ட் ஐ கான்ஷியஸ்னஸ் அகங்காரம் இருந்தே ஆகணும். இல்லைனா ஐ வில் நாட் பி ஏபிள் டு குக், ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஸ்பீக். இப்போ இந்த ஃபிசிக்கல் ஒர்க் ஆஃபீஸில் பண்ணுறதுக்கெல்லாம் அகங்காரம் வேணும். ஓகே, இப்போ இது வந்து ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் மைண்ட் நல்லா தான் இருக்கு. ஐயா சொல்ற மாதிரி நாலு வகமா பிரிச்சிருக்கு இல்லையா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சோ ஐ கேன் நாட் நாட் ஹேவ் அகங்காரம் சொல்ற மாதிரி எனக்கு அகங்காரம் இல்லாம வாழ முடியாது. அந்த ஒரு எண்ணத்துல வந்து இது நல்லா இருக்கு. ஃப்ரம் தட் ஆங்கிள் இட் இஸ் நாட் பாசிபிள் நாட் டு ஹேவ் இட் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் மைண்ட். பட் அதே பிடிச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா தென் இட் வில் பிகம் ஸ்ட்ராங்கர் ஈகோ. நான் வந்து என்னோட வாதம், என்னோட மைண்ட், மீ, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இட் இஸ் லைக் ஷேப் ஆஃப் வாட்டர்னு ஒரு எக்ஸாம்பிள் இவர் சொல்லியிருக்க புக்கில். அது வந்து ஐஸா ஃப்ரோசன் ஆகிட்டு இட் வில் லூஸ் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் வாட்டரோட. என்னோட ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ரைட் நவ். அவ்வளோதான் ஐயா, தேங்க்யூ ஃபார் காலிங் மீ அவுட். தேங்க்யூ வெரி மச். சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் மாதிரி ரெண்டு குரூப்பாக இருக்கும்,
ஒண்ணு வந்து ஓகே, இன்னொன்னு வந்து நாட் ஓகே மாதிரி. ஸோ பிரமோத் ஐயா சொல்லிட்டாங்க, ஸோ இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தொந்தரவு பண்ணதுங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ சம்படியல் வாங்க, ஸோ பிரமோத் ஆயிட்டாங்க. மதியழகன் ஐயா வாங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்த டாபிக்ல இப்ப வந்து வாழ்க்கைங்கும் போது இப்ப ரெண்டு வாழ்க்கை இருக்கு, துறவு வாழ்க்கை இருக்கு, இல்லற வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா. இப்ப இந்த துறவு வாழ்க்கையில வந்து அவர் வந்து அகங்காரத்தை உபயோகப்படுத்துகிறார். அகங்காரம் இல்லாம ரெண்டு வாழ்க்கையும் கிடையாது. இந்த இல்லற வாழ்க்கையில வந்து அகங்காரம் மூலமா செயல்படுது, அந்த வாழ்க்கை நடக்குது, அதனாலதான் பிரச்சனை நினைக்கிறேன். இப்ப நேற்று இந்த வாட்ஸ்அப்ல கூட நான் ஒரு ஒரு இது வாசகம் படிச்சேன். அதாவது தான் கண்டு கொண்டிருக்கும் முடியில்லா கனவைதான் மனிதன் வாழ்வு என்கிறான், வாழ்க்கை என்கிறான் போட்டுனா. இப்ப அந்த கனவுலே வாழ்க்கை ஓடிடுது, அததான் வாழ்க்கைன்னு சொல்றாங்க அப்படின்னு போடலாம். இப்ப எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னா அதுக்கு வந்து அகங்காரம் மட்டும் போதும். நீ உங்க டாபிக்ல நல்வாழ்க்கைக்குன்னு ஒரு இதை சேர்த்துருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்க வந்து அது மட்டும் பார்த்தாது. இப்ப செங்கல்ல மட்டும் வச்சுட்டு நம்ம வீடு கட்ட முடியாது இல்லைங்களா. அது போல இப்ப இந்த அகங்காரங்கிறது மனதோட ஒரு பகுதி. இப்ப அந்தகரணம்னு சொல்ற மாதிரி மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கும் போது அது அது ஒரு ஒரு பகுதி. அது நானுங்கிற நிலைமையில இருக்குது. அதான் இப்ப நான் அது ஒரு சின்ன எனக்கு தோணுன உதாரணம், சரியா தவறா தெரியல எனக்கு. இந்த டாபிக் வந்தானே, இப்ப இந்த அகங்காரங்கிறது ஒரு வண்டிக்காரன், மனங்கிறது ஒரு மாட்டு வண்டின்னு வச்சுப்போம். இந்த புத்தி வந்து ரெண்டு மாடு, மாட்டு வண்டியில ரெண்டு மாடு. இந்த சித்தங்கிறது இந்த ரெண்டு மாட்டையும் கண்ட்ரோல் பண்ற கயிறு. இப்படிதான் இந்த பொசிஷன் இருக்குது. இப்ப அந்த வண்டிய சரியா ஓட்டணும்னா இந்த இப்ப வாழ்க்கைங்கிறது பயணம். இந்த வண்டிக்காரன் வந்து இந்த வாழ்க்கைய சரியா ஓட்டணும்னா இந்த மூணுதையும் கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாட்டு வண்டியில உட்காந்துட்டு இந்த புத்திய குறிப்பா வந்து இந்த புத்தி ரெண்டு மாடு இருக்குது பாருங்க. அது எதுனா சித்தம் மூலியமா. அந்த ஏன்னா இந்த மாடு இப்படியும் போலாம் அப்படியும் போலாம், அதுக்கு நல்லதுன்னு தெரியாது கெட்டதுன்னு தெரியாது. ஆனா அந்த சித்தம்ங்கிற முடிவு வந்து அந்த வண்டிக்காரன் கையில கொடுத்துரும். அப்ப வந்து இந்த அகங்காரங்கிறது வந்து இந்த 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 புத்தியும் புத்தியை பயன்படுத்தி குறிப்பா முடிவு எடுக்கிறது இல்ல அந்த சித்தம். அதான் இதனாலதான் சித்தம் தெரிந்தவன் சித்தன்றாங்க. இந்த சித்தம் மூலமா முடிவு சரியான முடிவு எடுக்கும் போது அந்த வாழ்க்கை நல்ல விதமா அமைன்னு நினைக்கிறான். இதனாலதான் திருக்குறள்ல பாத்தீங்கன்னா அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு குரலே இருக்குது. அப்ப அன்பு மரணம் வந்து ஒரு வாழ்க்கையில சரியா அமைஞ்சிட்டுனா அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, அந்த அந்த பண்பு பயன் வந்து தானா அமையும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க ஐயா. நேத்து அன்பு பத்தி அவ்வளவு இது அழகா சொன்னாரு ஜீவமணி சார். அதனால என்னுடைய கருத்து இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தவங்க என்ன சொல்றாங்க கேப்போம். உங்களுடைய கருத்தும் கேட்கறதுக்கு ஆவலா இருக்கும். இட் இஸ் a group discussion only. நல்லது. ஓகே, thank you. வாங்க வேற ராமன் வேளம்மாள் விமலா சீனிவாசன், விமலா சிவராமன் சாரி. இந்த தலைப்புக்கு உங்களுடைய கருத்து என்ன? எவ்வளவு சொல்லுங்க, இதெல்லாம் தப்பு ரைட்டுன்னு கிடையாது, பேசும் பொழுதுதான் அது இன்வால்மெண்ட் வரும். வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க விமலா சிவராமன், உங்களை நான் மீட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க. சார் வணக்கம். வணக்கம். நம்ம தலைப்பு வந்து நல்வாழ்க்கைக்கு ஈகோ வேணுமா வேண்டாமாங்கிற மாதிரி கேட்டேன். ஆமா, எனக்கு என்ன தோன்றதுன்னா நம்ம ஐயா பகவத் ஐயா ஸ்டைல்லயே பார்த்தா புற வேலைக்கு வந்து நான் அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன கடமை, எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெபினிஷன் அப்பதான் வரும் இல்லையா. நான் என்ன பாத்துக்கணும், என்னோட அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை பாத்துக்கணும். அப்ப நான் அப்படிங்கிறதுக்கு சில கடமைகள் இருக்கும். சோ புறத்துல பண்றதுக்கு மேபி அந்த நான் அப்படிங்கிறது, ஆனா அந்த நான்ல வேலை பண்ணினப்புறம் அகத்துல ஒரு ப்ரைடு வரும்.
சோ அந்த பிரைட் வரும்போது அது வந்து நம்ம பகவத் ஐயா ஸ்டைல்ல அது வந்து ஒரு தாட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் ஜஸ்ட் மூவ் வித் தி நெக்ஸ்ட் ஒன் சோ அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணாம ஏன்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சிஸ்டம் இதுதான் பண்ணணும் நம்ம இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதுக்கு நம்மளோட கடமைகள் என்னன்னு தெரியறதுக்கு அந்த நான்கிறத வந்து ஐ திங்க் இட் மேட்டர்ஸ் பட் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற தாட் வர்றது வந்து அஸ் யூஷுவல் அவர் சொல்ற மாதிரி அது ஒரு தாட் அத வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாமோ அகத்துல அதுக்கு இல்லையோன்னு தோன்றது எனக்கு தேங்க் யூ நல்லா கவர் பண்ணிட்டீங்க எல்லாமே முடிச்சிடலாம் ப்ரோக்ராம் வேலம்மாள் வாங்க அட்மிட் பண்ணிருக்கேன் நான் ஐயாவோட புத்தகத்தை நல்லா டீப்பா படிச்சது இல்லைன்னு எனக்கு இந்த அகங்காரங்கிறத நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் நான் பாக்குறேன் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட பாக்கல அப்படி எனக்கு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் இவ்வளவு சொல்றதை பார்த்தா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருக்குன்னு தோணுது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் ஆஸ்பெக்ட்தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கும் போது விசாலமான ஒரு இது இருக்காது அறிவு இருக்காது நம்ம அப்படின்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இப்ப தெரியல சரியா ஆனா இப்ப உங்க ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும் நன்றி ஒரு டிஃப்ரெண்ட் வியூ வந்துருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மீட் பண்றான் ஐயா ராமனையா உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்கா நான் அனிவே அன்மீட் பண்ணிட்ட வாங்க என்ன இருந்தாலும் சொல்லுங்க கருத்து இருக்கு இல்ல இல்ல கருத்து இதுதான் நீங்க அன்மீட் பண்ணிட்டு பேசணும் அவரு இஸ் நாட் கம்மிங் ஃபார்வர்ட் ஆல்மோஸ்ட் நான் பேச வேண்டியது வந்து எல்லாருமே சொல்லிட்டீங்க ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச் ஸோ இதில் வந்து ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இல்லை பட் இருந்தாலும் இந்த வேலம்மாள் அவங்களுக்காக அவங்க கருத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரெண்டு மூணு ஸ்லைடு போட்டிருக்கேன் இந்த ஸ்லைடை நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம பேசிக்கலி பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனமுடைய செயல்பாடு இப்போ நமக்கு இருக்கிறதே உடம்பு பிளஸ் மனம் வயசாக வயசாக உடம்பு வந்து எஃபிஷியன்சி ஆப்ரேட்டிங் எபிலிட்டி அதெல்லாம் கம்மியாயிட்டே போகுது வேற மனசு வந்து அப்படியே இருக்கு அது ஏன் அதே மாதிரி இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு சாலிட் ஸ்திரமான தன்மை கிடையாது அது ஒரு சூட்சமம் சரீரம் ஸோ அதனுடைய செயல்பாடு எப்படி செயல்படுது அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை இந்த பிக்சரில் போட்டிருக்காங்க அது மனதினுடைய செயல்பாடு நாலு பங்காக பிரிக்கிறாங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அது அகங்காரம்ங்கிறது நான்கு அந்த எப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்டெப்லையும் பார்ப்போம் பேசிக்கலி அந்த வேதிக் கான்செப்டில் பார்க்கும் பொழுது இப்படி தான் சொல்கிறாங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மனம்னா என்ன டியூட்டி நிறைய சாய்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது மனமுடைய டியூட்டி புத்தி வந்து அதிலிருந்து செலக்ட் பண்ணுறது அறிவு அங்கேருந்து வேலை செய்யுது சித்தம்ன்றது வேலை செய்கிறதுக்கு வேண்டிய எனர்ஜியை கொடுக்கறது சித்தம் அந்த மாதிரி அந்த வேலை டிசைட் ஆன பிறகு அதை செய்ய வேண்டிய தவறாங்க யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்று செய்யணும் அந்த பொறுப்பேற்று செய்கிறவன் வந்து இந்த அகங்காரம் அப்படிங்கிற கான்செப்டில் பிரிச்சுக்கிறாங்க நடைமுறை வாழ்க்கையிலேயும் அகங்காரம் பிடிச்சவன் பாவன் சொல்கிறோம் அந்த அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த அகங்காரங்கிறது ஒரு ஒரு கெட்டதானது இருக்கக்கூடாதது அந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கையில் பேசுகிறாங்க பட் இங்கே வந்து இந்த அகங்காரங்கிறது நான் அது என்ன நான் எப்படி வருது அகங்காரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பு போய் உள்ளே போய் பார்ப்போம் அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இதில் ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஒன்று பார்ப்போம் இது இந்த நாலு பாக்ஸாக இருக்கிறத ஐயா சுருக்கி
ரெண்டு பாக்ஸ் ஆஃப் போட்டாங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதாவது இந்த மனம்ங்கிறத ஐயா வந்து அகம் புறம் ரெண்டா பிரிச்சு, அகம்ங்கிறது அந்த உணர்ச்சி மற்றதெல்லாம் சேர்த்து இங்க கொண்டாந்துட்டாங்க, அந்த புறம் அதாவது அறிவுங்கிற போர்ஷனை வந்து பிரிவுன்னு வச்சுட்டாங்க. ஐ மீன் இந்த இடத்துல வச்சுட்டாங்க, புறம்னு அறிவுன்னு வச்சுட்டாங்க. மனதின் செயல்பாட அதை வந்து ஐயா ரெண்டு பாக்ஸ் ஆப்பிடுச்சாங்க, முன்னாடி நாலு பாக்ஸ் ஆரம்பிச்சு. இது ஃபார் சிம்பிளிசிட்டின்னு வச்சுக்கலாம், இதனால நமக்கு புரிதல் வந்து ஈஸியா இருக்கு, ஃபாஸ்டாகவும் இருக்கு. அகத்துல என்ன வருதுன்னா உணர்ச்சிகள் வருது, நமக்கு ஏற்றாப்புல நம்முடைய கேரக்டர்களை ஏற்றாப்புல உணர்ச்சிகள் வருவது தான் அந்த அகம் எனப்படுகிறது. புறங்கிறது நம்ம டிசைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது, அந்த அறிவு வரக்கூடியது. சரி, அது எப்படி வருது, எப்படி இந்த ஃபார்ம்ல அது ஆக்டிவேட் ஆகுது, ஏன்னா அது ஒரு சூட்சமும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உதாரணத்துக்கு இன்னொரு பிக்சர் போட்டிருக்கேன். எந்த ஆக்டிவிட்டிஸ் ஆனாலும் மனசுல உணர்ச்சி ஆனாலும் சரி, டெசிஷன் ஆனாலும் சரி, ஒரு எண்ணம்ங்கிற ஃபார்மெட்ல தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்க, ஒரு மரத்தை பாக்குறீங்க, அந்த மரம் வந்து உங்களுக்கு கண் வழியா தெரியுது, உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகுது இது ஆலமரம் அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா அது ஆலமரம்ங்கிற எண்ணம் ஒரு எண்ணம் வழியாகத்தான் புரிஞ்சுக்கிட்டு. எல்லாமே இதே மாதிரி ஒரு கோபம் வருது, எனக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோபத்தை வந்து ஃபீல் பண்றது எகைன்னு ஒரு எண்ணம் வழியாகத்தான் நம்ம ஃபீல் பண்றோம். அது ஒரு உணர்ச்சி ஆகட்டும், ஒரு டெசிஷன் ஆகட்டும், ஒரு பார்வையில பாக்குறது ஆகட்டும், என்ன வேணாலும் ஆகட்டும், நம்ம வந்து டிசைட் பண்றது இந்த எண்ணம்ங்கிற ஃபார்மேட்ல தான், எண்ணம்ங்கிற வழியில தான் நம்ம டிசைட் பண்றோம். இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, இயற்கையிலே ஒவ்வொரு எண்ணத்துக்கும் அட்டாச்சா நமக்கு ஒரு ஐ கொடுக்கப்பட்டிருக்கு. இது இயற்கை ஆண்டவன் எப்படின்னாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா இவன் வந்து இது என்னுடையது அப்படின்னு சொல்றதுக்காக, அந்த பொறுப்பு எடுக்கிறதுக்காக அதுக்கு கொடுக்கப்பட்டது. இதத்தான் அகங்காரம் அப்படின்னு சொல்றேன். அதாவது இந்த இங்க வந்து புத்தி ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணிருச்சு ஒரு ஆக்டிவிட்டிக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆக்டிவிட்டி டிசைட் பண்றதுக்கு இங்க இருந்து எனர்ஜி வந்தாச்சு செய்யறதுக்கு, அதை பொறுப்படுத்தி செய்யறதுக்கு இங்க இங்க இந்த நான் வேணும், அந்த நானை தான் அகங்காரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அகங்காரம்ங்கிறது ஒரு எக்ஸிக்யூட்டர் பார்ட் ஆஃப் இட், அவன் வேலை செய்யறதுக்கு அவனுக்கு அது வேணும். ஸோ நடைமுறை வாழ்க்கைக்கு அந்த நான் இல்லாம வந்து நம்ம ஒரு வேலையும் பொறுப்பெடுத்து செய்யாம, ஒரு வேலையும் செய்ய முடியாம கண்டிஷனுக்கு போயிடுவோம். எந்த அதாவது நம்ம புத்தி டிசைட் பண்ணணும், இந்த பொருளை இங்க இருந்து எடுத்து இங்க வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே இங்க இருந்து ஒரு எனர்ஜி எடுத்து வைக்கக்கூடிய எனர்ஜி நமக்கு வருது இங்க இருந்து. அப்படி வரும் பொழுது இங்க இந்த நான் ஆனது அந்த பொறுப்பை எடுத்துட்டு அந்த வேலையை செய்யலாம். இந்த எல்லாமே இந்த எண்ணம் வழியாகத்தான் செய்யும். எண்ணம் வருது, ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு அட்டாச்சா ஒரு நான் இயற்கையிலே வந்துடும். அதத்தான் அகங்காரம் அப்படின்னு பிரிச்சு சொல்றோம். இதுதான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ஒர்க்கிங் பிரின்சிபிள், மனதனுடைய செயல்பாடை வந்து பேசிக் பிரின்சிபிள், இப்படித்தான் மனசு வேலை செய்யுது அப்படின்னு அந்த ஆதி காலத்துல இருந்து வேதி காலத்துல இருந்து டிசைட் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, உணர்ச்சி வந்தாச்சு, நம்ம இங்க அறிவு பகுதியில இருந்து ஏதோ ஒரு காரியம் இருக்கு வச்சுங்க, அப்ப வந்து இங்க ஒரு எண்ணம் வருது, இங்க ஒரு எண்ணம் இல்லைங்களா. சோ இங்க ஒரு நான் வராரு, இங்க ஒரு நான் வர.
இப்ப நமக்கு இந்த நான் வேணுமா அந்த நான் வேணுமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஆனா ஒரு பகுதியில வந்து ஐயா வந்து ரொம்ப நீட்டா சொல்லிட்டாங்க, அகத்துல நமக்கு ஒரு வேலையும் இல்லை, அங்க வந்ததெல்லாம் போயிருந்தோம் அப்படின்னு. ஸோ அந்த உணர்ச்சி வந்தது கூட அதோட நானும் போயிருந்தேன். ஸோ அங்க நானுங்கிறவருக்கு அங்க அவர் ஏதாவது பொறுப்பு எடுக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க, அங்க நமக்கு பிரச்சனை. எனக்கு இவர் கோபத்தை தூண்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகத்தலுடைய அந்த கோபத்தை வந்து அவர் பொறுப்பு எடுக்க ஆரம்பிச்சாருன்னா அங்க வந்து அவருக்கு பிரச்சனையாகும். ஸோ இந்த ஏரியாவில், அதாவது இந்த அகங்கிற ஏரியாவில் வரக்கூடிய நான்கு வேலை இல்லை, லைஃபும் இல்லை, அது வந்து வரணும் போகணும், வரணும் போகணும், அவ்வளவுதான் மட்டும். அப்போ இங்க இருக்கிற அந்த அறிவுக்கு வருது பாருங்க, இந்த அறிவுக்கு வரக்கூடிய நான் வந்து இது வந்து புறத்துல வேலை செய்யக்கூடியதாக எல்லாரும் நல்லபடியா சொன்னாங்க. அவரு புறத்துல வேலை செய்யக்கூடியதாக பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும். ஸோ ஒரு நார்மல் பர்சனுக்கு, ஒரு நார்மல் ஃபங்க்ஷனுக்கு இந்த அகங்காரம்ங்கிறது அவசியமாக வேண்டியிருக்கு, அதை வச்சுத்தான் வேலையே நடக்கும். அப்போ ஏன் மனசுல பொதுவாகவே அகங்காரம் வந்து ஒரு பிடிக்காத சொல்லா இருக்கு அப்படின்னா, அந்த அகங்காரத்தையும் அந்த அதாவது அகங்காரத்தை ஒட்டிய ஆணவம், தட் இஸ் அரகன்ஸ், அது வரும் பொழுதுதான் அது தேவையற்றது அப்படின்னு அது வித்தியாசம் கண்டுபிடிக்காம அப்ப சித்தார்த்தத்திலிருந்து அந்த சித்தத்திலிருந்து அவங்களுக்கு அது ஒரு அரகன் தன்மை கொடுக்கும் பொழுது, ஒரு ஆணவத்தன்மை கொடுக்கும் பொழுது, அப்போ அவங்க மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணி அது அகங்காரம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆணவம் தான் வேண்டியதில்லை, அரகன்ஸ் மட்டும்தான் வேண்டியதில்லை, அதர்வைஸ் நமக்கு அறிவு செயல்பாட்டுக்கு எல்லாமே நமக்கு நார்மலா வேண்டியது. ஸோ இதுதான் வந்து அகங்காரத்துடைய அண்டர்ஸ்டாண்டிங். இதுல ஏதாவது டவுட் இருந்தா பேசலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அந்த டவுட் ஏதாவது இருந்தா கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம பேசலாம். மோஸ்ட்லி எல்லாரும் கரெக்டா தான் சொல்லிட்டீங்க. ஸோ இதுல டவுட்ங்கிறதுக்கு சாய்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன யாருக்காவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஏன் இந்த ஸ்லைடு போட்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டியிருக்கு, அதை சொல்லலாம்னு விரும்பினேன். இப்போ பேசிக்கலி நமக்கு எய்ம் என்ன லைஃப்ல அப்படின்னா, லைஃப் வந்து அங்க நமக்கு பீஸ்ஃபுல்லா இருக்க வேண்டும், அமைதியா, அது கஷ்டம் இன்பம் துன்பம் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படாம நல்லபடியா இருக்கணுங்கிறது தான் பேசிக்கடி எய்ம் என்ன. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து எப்படி நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி நமக்கு உதவுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்க அந்த மனதின் செயல்பாடு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு காண்பவன் அப்படின்னு வர்றாரு. அதாவது ஒரு ஒரு பொருளை பார்க்கும் பொழுது ஒரு காணப்படும் பொருள் அப்படின்னு ஒன்று வருது. அதாவது முதல்ல வர்றது ஒரு காணப்படும் பொருள், அப்புறம் அந்த அவனுக்காக வர்றது ஒரு காண்பவன் ஆச்சுங்களா. இன்னொன்று வந்து அந்த அறிவு. ஒரு மூணு டாட்னு வச்சுக்கீங்களேன், அதாவது வெளியே ஒரு ஐட்டத்தை பார்க்குறீங்க, அது உங்க பார்க்குற ஐட்டம் காணப்படும் பொருள். அந்த காணப்படும் பொருளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்றது ஒரு காண்பவம், அந்த நான். அதை ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு அறிவு. மூணு பாயிண்ட்,
இந்த மூணு பாயிண்டும் ஒரே லைன்ல வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரே லைன்ல வரல அப்படின்னா, ஒரே லைன்ல வரலன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் காண்பவன் வந்து ஒரு பொருளை பாக்குறாரு, அது ஒரு பொருள் தான். இப்ப கண் ஒளியா போகுது, கண்ணுக்கு வந்து அது எனக்கு இது பிடிக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றது இல்லை, பிளாட்டா உள்ள போகுது. ஆனா அந்த மைண்ட்ல போகும்போது அங்க வந்து பிக்சர் வரும் பொழுது அந்த காண்பவனுக்கு அந்த காணப்படும் பொருள் மேல ஒரு ஒரு எய்தர் ஒரு பிடிக்குது பிடிக்கல ஒரு அட்டாச்மெண்ட் இது எக்ஸ்ட்ராவா அவனுக்கு வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மூணும் வந்து ஒரே லைன்ல வர்றதில்லை. அப்ப அந்த மூணு ஒரே லைன்ல வராத போது அவருக்கு வந்து லைஃப் ஒரே டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும், ஒரு பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தான் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, அங்க வரக்கூடிய உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த அகம் அப்படிங்கிற இடத்துல வரக்கூடிய உணர்ச்சிகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை, அதுக்கு லைஃபே இல்லை, அது லைஃபே லெஸ் தேன் ஹாஃப் அ செகண்ட் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் பொழுது, அதை நம்ம ப்ராக்டிஸுக்கு கொண்டாடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த மூணு பாயிண்டும் ஒரே லைன்ல வர ஆரம்பிச்சு, அந்த மூணு பாயிண்டும் ஒரே லைன்ல வர ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் லைஃப் வந்து ஒரு ஸ்டடி ஃப்ளோவா போக ஆரம்பிக்கும். ஐ திங்க் இந்த கருத்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி யாராவது கேள்விகள் யாரும் டிஸ்கஷன் பண்ணணும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மதியழகன் பிரான்ஸ் ஐயா வாங்கையா சார். இப்ப நீங்க சொன்னது இந்த காண்பவன் காணப்படும் பொருள் அது ரெண்டும் இணைக்கிறது அறிவு சொன்னீங்க, மூணும் ஒரு நேர்கோட்டுல வரும்போது நான் என்ன நினைக்கிறேன், இந்த ரெண்டு பொருளும் மாறிடுது, அதாவது காண்பவனும் கிடையாது அங்க அறிவும் கிடையாது, காணப்படும் பொருளாவே நம்ம மாறிடுறோம் இல்லைங்களா. ஒரு பூவை பாக்குறோம்னா அந்த மொமெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பூ தான் நம்ம, இங்க காண்பவன் நான் தான் பூவை தான் பாக்குறேங்கிறது அந்த சிந்திக்கிற அறிவு நம்மளுக்கு காணா போயிடுது, அந்த மனம் வந்து இன்னொன்னா மாற்றப்படுது இல்லைங்களா. அப்ப அங்க வந்து அறிவு இருந்தா தான் அது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆமா, அறிவு வேண்டி இருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு விட்டுருச்சு அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒரு வேலையும் கிடையாது. சொல்லுங்க உங்க பாயிண்ட் சொல்லுங்க. இங்கதான் வந்து அகங்காரம், நீ இப்ப வந்து இந்த அகங்காரம் வந்து மறையுதுன்னு நினைக்கிறேன், நான் வந்து அகங்காரம் வந்து இன்னொன்னா மாற்றப்படுது, அதாவது வந்து தன்னோட பொசிஷனை விட்டு இன்னொன்றா மாற்றப்படுது. இப்ப காண்பவன் வந்து காணப்படும் பொருளா வந்து மாறிடுது அந்த இடத்துல இங்க. அதனால இப்ப ஃப்ளைட்டு போகுது, மேல போகும்போது பார்த்தோம்னா ஒரு கொசு அளவு தான் இருக்குது, அது கீழே வரும்போது தான் அதனுடைய நம்ம பாகம்லாம் பிரிச்சு பாக்குறோம் இல்லைங்களா. அப்போ வந்து அதை உண்மையான தன்மையோ உண்மையான உருவத்தையோ உண்மையான அடையாளத்தையோ இந்த அகங்காரத்தால வந்து புரிஞ்சுக்க முடியல, அதுதான் உங்களுடைய தலைப்பு கூட நல்லா இருந்தது, இந்த அகங்காரங்கிறது வந்து தேவையா தேவையில்லையாங்கும் போது இங்க வந்து சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இங்க இந்த தாட் திங்கிங் கூட இதை வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம், ஏன்னா இப்ப நம்ம அகங்கார காட்டுறத பொருள் எல்லாம் நம்ம நம்பிட முடியாது, அது வந்து பொய்யாதான் இருக்கலாம். இதுல கூட அந்த ஒரு பாட்டு சித்தர் பாட்டு கூட அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலன்கள் சுட்டரித்து தூங்காமல் தூங்குவது எக்காலம்ன்ற இந்த பத்திரகிரியார் ஒரு புலம்பல்னு ஒரு பாட்டுல வரும், அப்ப கூட பாத்தீங்கன்னா அகங்காரம் வந்து தேவையா தேவையில்லையான்னு கூட அது உள்ளடக்கின்னு சொல்றாரு அவர். அப்பதான் இங்க சிந்தித்தல் இப்ப வந்து கண்ணால் காணப்படுவதும் எல்லாமே வந்து
உண்மையா இருக்க முடியாது. காதால் கேட்பதும் பொய், கண்ணால் கேட்பதும் பொய்ங்கிற மாதிரி தீர விசாரிப்பதே மெய் என்பது எங்களுடைய அகங்காரம் வந்து நம்ம வந்து விசாரணை ஆயிடுது. அப்ப வந்து அறிவு பூர்வமா சிந்திக்க ஆரம்பிச்சிடும். அப்ப காணப்படும் பொருள் எல்லாம் நானாக இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. காணப்படும் பொருள் எல்லாமே நானாக இருக்க முடியாது. ஆனா அந்த மனம் அதை தான் காண்பிக்குது. அதுதான் நம்ம வந்து மாயைங்கிற மயக்கத்துல வந்து நம்ம மயங்குறோம். இந்த இடத்துல வந்து சிந்திக்கணும் என்கிறதுக்காகதான் அகங்காரம் வந்து புத்திய வந்து உபயோகப்படுத்தணும். புத்தி வந்து சித்தத்தால முடிவெடுக்கப்படணும். அப்ப வந்து காண்பனுக்கும் காணப்படும் பொருளுக்கும் வந்து நீங்க சொன்ன மாதிரி அறிவு பலமா இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிந்தனை மாறும் பொழுது உண்மையான அடையாளங்கள் வந்து நம்மளால வந்து கண்டெடுக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் நான். உங்க பாயிண்ட் வந்து என் பிரின்சிபல் அவுட்லைன்ல ஓகே சொன்னாலும் ஒரு ஒரு வித்தியாசம் அகங்காரம் வந்து அது பண்றான் ஐடென்டிஃபை பண்றான் அவனுக்கு அது வேலை அப்படின்னு சொல்றீங்க கரெக்டுங்களா. ஆனா ஆக்சுவலி அங்க வந்து வேலை வந்து அறிவுக்கு தான். அதாவது இந்த காண்பவனுக்கும் காணப்பட பொருளுக்கும் வித்தியாசம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றவன் வந்து அறிவு அறிவு அதான் ஐயா சொல்லி கொடுக்குறாங்க புரிதல் அப்படின்னு. அதாவது அவன் வந்து அந்த ரியாக்ஷன் புற அகத்துல வர்ற ரியாக்ஷன் இமிடியட்டா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்க வர்ற இவன் வந்து ஃப்ரேம் ஆஃப் லைஃப் வந்து அவனுக்கு ரொம்ப கம்மி. ஸோ அப்ப வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் ஒரே ஸ்டடி லைன். சப்போஸ் இவருக்கு அந்த புறத்துல இருக்கிற ஐட்டம் வந்து பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு கோபமோ ஒரு வெறுப்போ ஒரு லைக்கிங்கோ ஏதாவது ஒரு வருதுன்னு வச்சு அப்போ வந்து அது வந்து லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆறதுக்கு அலோ பண்ணா எது அறிவு. ஓகே அது அறிவு வந்து அலோ பண்ணிச்சுன்னு வச்சு என்ன அப்போ வந்து அது பிரச்சனையில் மாறி. அப்போ அந்த நான் வந்து ஒன்னும் பண்ண போறதில்ல. அந்த நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறதுதான். எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுதுதான் வந்து நிற்கும். எப்போ எக்ஸிக்யூட்டு உள்ளேயும் எக்ஸிக்யூட் பண்ணலாம் வெளியிலையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதாவது நான்கிறது அகத்திலையும் வரலாம் புறத்துலையும் வரலாம். அகத்துல நான் வரும்பொழுது அது டெபினட்டா பிரச்சனையா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு கோபம் வரக்கூடாது பயம் வரக்கூடாது எப்ப பார்த்தாலும் நல்லது நடக்கும். ஏன்னா அதெல்லாம் உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது. ஏன்னா அது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். ஸோ அது வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டோம். மிச்சம் இருக்கிறது வந்து இந்த புறத்துல இருக்கிற நான் தான். இந்த புறத்துல இருக்கிற நானுக்கு வந்து அவன் அந்த அரகன்ஸ் இல்லாம அவன் வேலை செஞ்சா போதும் அவ்வளவுதான் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் வந்து இந்த சமூக நீதி நியாயப்படி எப்படி செய்யணுமோ அதுக்கேற்றாற் போல் செஞ்சான அதுவே போதும். அதான் அது அகங்காரம் டியூட்டி செய்ய வேண்டியது அவனுக்கு பொறுப்பு எடுத்து செய்ய வேண்டியது அவனுடைய டியூட்டி. அவன் செய்யலைன்னா வேற யார் இருக்கான். அதாவது மனதின் செயல்பாடு பொறுத்த மட்டும் மனதின் செயல்பாடுக்கு யாராவது ஒருத்தர் செய்யணும். அவர் செய்யறதுக்காக அந்த பகுதி அந்த பகுதி செயல்படும். ஸோ பேசிக்கலா ஃபண்டமெண்டலா பார்த்தா ஐயாவுடைய மெத்தட் டீச்சிங் வந்து அறிவுக்கு அந்த புரிதல் புரிஞ்சாச்சுன்னா அதாவது இங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மூணு இதுக்கு லைஃப் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து மூணு ஒரே லைன்ல வர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. இல்ல இப்ப இந்த அறிவு தவறா கூட புரிஞ்சுக்க முடியுங்களா. இப்ப வந்து இப்ப காணல் காணல் நீ இருக்குதுன்னு வச்சுங்க நம்ம அறிவு தவறா கூட புரியலாம். அறிவு தவறா கூட புரியும். அறிவு தவறா கூட புரியும். அதுக்கு வந்து நான் வந்து பொறுப்பு இல்லை. அறிவு கூட அறிவு தான் தவறா புரிஞ்சு அதனால கத்துக்கிட்டு அதை திருப்பி மாத்திக்கலாம். அப்புறம் அது தெரியாத கூட அசம் அசியம் பண்ணலாம். அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் செகண்ட் வேற ரவுண்ட். அப்ப வந்து அகங்காரம் வந்து நல்லதா கெட்டதாங்கிறது வந்து அறிவை பொறுத்தே இருக்குது இல்லைங்களா. அறிவோட அறிவை பொறுத்து தான் இருக்கு. அதாவது அது 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 அறிவு பொறுத்துல அது வந்து சித்தத்துல இருந்து அது வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே அறிவுக்கு வந்து நாம் பெரியவன் அந்த அப்படின்னு சொல்லிட்டுங்கிற ஒரு ஃபீலிங் அறிவு கொண்டா தெரிஞ்சுங்க. அப்ப வந்து ஆப்வியஸ்லி அரகன்ஸ் வரும். அது அங்க 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 வந்து அறிவோடைய பகுதி நல்லா இருக்கும்.
என்ன விட்டா யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் அறிவுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஆரோகன் சொல்றோம். இப்ப நமக்கு நல் வாழ்க்கைக்கு எதுக்கு வேணும்னா, இந்த வாழ்க்கை வந்து அல்டிமேட் எய்ம் என்ன, சுமூத்தா போகணும். சுமூத்தா போகணும்னா என்ன, காண்பவன் காணப்படும் பொருள், அப்புறம் இந்த அறிவு எல்லாம் ஒரே பிளாட்டா இருக்கணும், அப் அண்ட் டவுன்ஸும் இருக்கக்கூடாது. அது வருது போகுது, வருது போகுது, சின்னதா போகுதுன்னா அது ஃப்ளோவா இருக்கும். இங்க வந்து அறிவு நான் தான் பெருசவன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்தாச்சுன்னா அதுக்கு ஏத்தாப்புல அவரு அந்த ஆணவம் அரகன்ஸ் வெளியே வரும். அதுதான், தட் இஸ் வாட் இஸ் நாட் லைக். இது வந்து சித்தத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தன்மையைத்தான் நமக்கு வந்து தேவையில்லை, அதுதான் வெறுக்கப்பட வேண்டியது. சித்தத்தை வந்து இயல்பு, அந்த இயல்பு மாற்றக்கூடியதுன்னா இந்த கருத்தை புரிஞ்சிக்கும் பொழுது நமக்கு அந்த மாற்றங்கள் தானாகவே ஏற்பட ஆரம்பிக்கும். இப்ப இந்த புலன்களால் பாக்குறது எல்லாம் அந்த அகங்காரம் நம்பிக்கைன்னு வச்சுங்களேன். இப்ப கண்ணுல கண்ணு வழியா பாக்குறத மட்டும் வந்து ஒரு முடிவு எடுக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த அகங்காரம் அப்ப அது தவறுதானே இல்லீங்களா? இல்ல, அது வந்து இப்ப கண்ணுல இருந்து பாக்குறோம், அது ஒரு பிக்சர் வச்சுங்களா, அங்க எதுவுமே ஒன்னும் டிசைட் பண்றது இல்ல, அது ஜஸ்ட் டிரான்ஸ்மிட். அதுல வந்து எனக்கு இது பிடிக்குது எனக்கு இது பிடிக்காதுங்கிறது கண்ணுக்கு வேலையே கிடையாது. அந்த செகண்ட், அந்த மொமெண்ட், அதுக்கு மேல போயிடுச்சு, அது ஃப்ளோ அவுட். இல்ல, இப்ப அதை நம்பியே நம்ம முடிவு எடுக்கிறது அது அகங்காரம் அப்படி சொல்ல வரீங்களா? இல்ல, நீங்க அந்த புலன்கள்ல வச்சு அப்படின்றீங்க இல்லையா, புலன்களுடைய டியூட்டி வந்து ஒன்லி ஃபார் டிரான்ஸ்மிஷன். கண்டிப்பா புலன்கள்ல வந்து எந்த விதமான ஸ்டோரேஜோ டெசிஷன்ஸோ வெறுப்பு வெறுப்போ எதுவுமே கிடையாது, ஒப்பீனியன் கொடுக்கறதோ எதுவுமே கிடையாது புலன்களுக்கு. அது அந்த அறிவுக்கு வந்த பிறகு அங்க வந்து எனக்கு அந்த பிடிக்கும் பிடிக்காதது அப்படின்னு வரும் பொழுது, அப்போ அந்த சித்தத்துல இருந்து அதுக்கு சூட்டபிளா எண்ணங்கள் வருது. அந்த மாதிரி வரும் பொழுது நான் பெரியவங்கிற ஒரு ஐடியா அவன் இயல்புல இருக்கும் போது அவன் வந்து அதுக்கேத்தாப்புல அரகன்ஸ். சோ அல்டிமேட்டா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம அந்த நான் அகத்துல இருந்து வர்றவன் வந்து அந்த ஃப்ளோவுக்கு அட்மிட் பண்ணிட்டோம், புறத்துல வர்ற நானுக்கு நம்ம வேலை அவுட் சைடு அங்க உலக நீதி நியாயப்படி செய்யும் பொழுது இந்த மூணு பாயிண்டும் பிளாட்டா போகுது. அதாவது காண்பவன் காணப்படும் பொருள், அந்த அறிவு, இந்த மூணு ஒரே ஃப்ளோவா போகும் பொழுது லைஃப் வந்து சுமூகமா. வேளம்மாள் அவங்க கேள்வி கேட்க விரும்புறாங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். சார், காண்பவன் காணப்படும் பொருள் சொன்னீங்க, நான் மனம் மனம் இந்த மூணு ஒரே நேர்கோடு சொன்னீங்களா? இப்ப சொன்னீங்க, நான் சரியா புரியல எனக்கு. அதாவது இப்ப நம்ம பிடிக்காத ஒருத்தர் நமக்கு கெடுதல் செஞ்ச ஒருத்தர் வராரு, அதை பார்க்கும்போது நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா, அவர்கிட்ட பேசாத, அவர் நம்மள பேசுறதுக்காக வராரு, அவர் பேசாத அப்படின்னு அந்த மனசு சொல்லுது. ஆனா அறிவு வந்து இல்ல பரவாயில்ல அவர்கிட்ட பேசலாம்னு போய் பேசுறோம், பரவாயில்ல இது பண்ணிக்கலாம்னு போறோம். அப்ப இந்த மூணு ஒரே நேர்கோடு சொன்னீங்களா, அது இப்போ எப்படி? இப்போ இப்ப இப்ப பாருங்க, இந்த இந்த பிக்சர்ல போட்டிருக்கேன். ஓகே, இந்த புறத்துல இருந்து நீங்க ஒருத்தரை பாக்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவரை தெரியாதவரை யாரும் யாரோ ஒருத்தரை பாக்குறீங்க. அது வந்து பார்த்த உடனே அகத்துல இருந்து நமக்கு அந்த உணர்ச்சி அறிவு வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, சோ அண்ட் சோ அப்படின்ட்டு. இங்க இருந்து வரக்கூடிய உணர்ச்சி வந்து பிடிக்கல அவரு எனக்கு அப்படின்னு. பட் இருந்தாலும் அறிவு சொல்லுது, சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணணும், அவருக்கு ஏதாவது மினிமம் பேசி அனுப்பு. அது செகண்ட் ஸ்டேஜ், புரியுதுங்களா? எனக்கு அவர் பிடிக்கல அப்படின்னா திரும்பிக்க முடியாது, அப்படி திரும்பிக்கிட்டானா ஒரு அது வந்து ஒரு குழந்தைத்தனமாக. நம்ம கொஞ்சம் அறிவு வளர்ந்ததுனால அவருக்கு கொஞ்சம் மினிமம் பேசி ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருந்தா போஸ்ட்போன் பண்ணி அனுப்பணும். இப்ப இங்க மூணு பாயிண்ட் எப்படி வச்சதுன்னா, இப்ப வந்து உணர்ச்சி இங்க வந்து எனக்கு பிடிக்கல அவரை அப்படின்னு வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு இல்லைங்களா? வெறுப்பு அங்கே இருந்ததுன்னு வச்சு, வெறுப்பு இருக்கு,
அது அவன் அவனை ஐடென்டிஃபை பண்ண அறிவு இருக்கு. அங்க காம்பவுண்ட் இருக்கா, ஒருத்தன் பார்த்துட்டான் ஐடென்டிஃபை பண்ண, கரெக்ட்டுங்களா? காணப்படும் பொருள் இருக்கு, எல்லாரும் வரும்பொழுது ஆமா எல்லாம் பாருங்க ஒரு லைன்ல வரல. ஏன்னா வந்து இந்த உணர்ச்சியானது எனக்கு பிடிக்கல ஜாஸ்தியா வர அப்படின்னு அந்த நான் பொறுப்பு எடுக்க ஆரம்பிக்கிறான். சோ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு அந்த 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 குழப்பங்கள் அங்க ஜாஸ்தியாகும். உங்களுக்கு அந்த புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த பெர்சன் மாறப்போறது, கரெக்டுங்களா? நீங்க ஒருத்தரை பாக்குறீங்க, அது மாறப்போறது. அறிவு ஐடென்டிஃபை பண்ணிருச்சு, அதுவும் மாறப்போறது. ஓகே, இப்போ இது ஒண்ணு ஒரே ஒரு பாயிண்ட் தான் பாக்கி. அந்த ஒரு பாயிண்ட் என்ன? இந்த உணர்ச்சி பகுதி. அந்த உணர்ச்சி பகுதி வந்து நம்ம சித்தத்துல இருந்து வெளியே வரும். சித்தத்துல இருந்து வெளியே வரும்போது எனக்கு அவரை பிடிக்கல அப்படின்னு மூணு ஒரே லைன்ல வரல. இந்த இப்ப வந்து அவர் இமீடியட்டா அவர் வந்து போயிட போறாருன்னா இல்ல, அவர் கொஞ்ச நேரம் நம்மளோட இருக்க போறார். ஓகே, அது பிக்ஸ்ட். அதே மாதிரி அறிவும் பிக்ஸ்ட். இப்ப வந்து இந்த உணர்ச்சியானது அது நிறைய அவர் எனக்கு அவர் மேல வெறுப்பு எனக்கு இருக்கு அப்படின்னு ரொம்ப ஜாஸ்தி நேரத்துல இருந்ததுன்னா என்ன ஆகும்? அப்போ நமக்கு அவரோட நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து அவ்வளவு சுமூத்தா இருக்காரு இல்லைங்களா? சோ அப்போ வந்து அதுக்கேத்தாப்புல தான் வந்து இறங்கி விழுவோம், இல்லாட்டி திருத்தி பேசுவோம், கோபத்தை காட்டுவோம், அந்த மாதிரி எல்லாம் போயிடும். சோ இப்போ வந்து இந்த மூணு ஒரே லைனுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு ரெண்டு, அதாவது புறத்துல இருக்கிறதும் அறிவும் ஒரு லைனுக்கு இருக்கு, வந்தாச்சு, பிக்சட் ஆச்சு, அது ஒண்ணும் மாத்த முடியாது. இப்ப இவர் இது வந்து உணர்ச்சிங்கிற பகுதியில இருக்கிற நான் வந்து வந்த உடனே அவருக்கு போற மாதிரி நமக்கு வளர்ந்து விட்டோம்னு வச்சுக்கணும். அதான் அந்த அகத்துல வந்து ஒன்னையும் வச்சுக்க வேணாம், ஐயா ஐயா சொல்லி கொடுக்கறது அதனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அறிவு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கீங்களேன், அது ஜம்ப் பண்றத அது குறைச்சிடும். எது அறிவு அந்த உணர்ச்சியே இம்பார்டன்ஸ் கொடுக்காது, குறைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த மூணு பாயிண்ட்களும் ஒரு லைன்ல வர ஆரம்பிச்சு பிடிக்காதுதான், மாறிடுமா? மாறாது, அதனால நமக்கு கொஞ்சம் அதனால நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்ப உணர்ச்சிகள் இருக்குங்களா, அந்த கேப் லெவல் கம்மியா. முன்னாடி எல்லாம் அது இத ஐயாவுடைய கருத்துக்கள் கேட்காம முன்னாடி வந்து இருக்கும் பொழுது அந்த அவரை பார்த்துட்டோம்னா ரெண்டு நாளைக்கு வரைக்கும் எரிச்சலா இருந்திருக்கலாம். இப்ப இந்த ஐயாவுடைய கருத்து கேட்ட உடனே அந்த ஆளு போன உடனே அந்த உணர்ச்சி லெவல் எல்லாம் ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுதான் அந்த பேசிக் பாயிண்ட். இதுதான் இப்படி பண்ண பண்ண நம்ம இயல்புகளும் மாறிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு நீங்க அறிவை வச்சு ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு, அப்புறமா பாத்தீங்கன்னா அது நீங்க கேட்காமலே. இப்ப வந்து உதாரணத்துக்கு சொன்னோம்னா நீங்க குக்கிங் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் எல்லாம் கவனிச்சு கவனிச்சு எல்லாம் பாப்பீங்க, ஏன்னா போடுறது இதை உப்பு போடுறது அதை போடுறது இதை போடுறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா அதை பார்த்து இது பண்ணுவீங்க. ஏன்னா கொஞ்ச நாள் ஆகி போச்சு, ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சுன்னா கொஞ்சம் அற தூக்கத்துல கூட பண்ணாலும் நல்ல குவாலிட்டி ஆகாது, அந்த அந்த நிலைக்கு வந்துடும். ஓகே, நன்றி. ஓகே, வேற யாராவது கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா? விமலா அவங்க வந்திருக்காங்க, வெரி நைஸ். முதல்ல அவங்க கரெக்டா நல்லா சொன்னாங்க, வாங்க. இல்ல சார், இப்ப அவங்க கேட்டதுல நீங்க சொல்ல வருது என்னன்னா, அந்த இன்னொருத்தரை பாக்கும்போது நமக்குள்ள ஒரு கோப உணர்ச்சி வருது இல்லையா, அத வந்து நம்ம வந்து இயல்பான உணர்ச்சின்னு மட்டும் நீங்க எடுத்துக்க சொல்றீங்க, அதுதானே இப்ப சொல்ல வரீங்க இல்லையா? இல்ல அது மட்டும் இல்ல,
அதனுடைய லைஃப் வந்து லெஸ் தேன் 40 செகண்ட்ங்கிறது அறிவுக்கு நமக்கு பாடம் வேணும் அப்படினு சொல்றாங்க ரெண்டும். சோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அது அடுத்த உணர்ச்சிக்கு போய்டும் அப்படிங்கிறது அறிவுக்கு அறிவுக்கு வந்து அப்படி வரும். அந்த உணர்ச்சிக்கோட லைஃப் ஆஃப் 40 செகண்ட் கீழ அப்படின்னு புரியும் பொழுது அது அந்த உணர்ச்சி குதிக்கிற டைம் வந்து கம்மியாகும். சோ அந்த 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 ஒரு ஆளை பார்த்து வர கோப உணர்ச்சியே ஹாஃப் செகண்ட்ல மாறி போயிடுமா நம்மளோட இதுபடி? ஹாஃப் செகண்ட்ல போகும்பொழுது அப்ப வந்து இவர் வந்து போற வரைக்கும் அது திருப்பி திருப்பி இருப்பாரு. ஏன்னா அந்த சீன் இருக்கும் இல்லையா, அவருடைய பார்வை விழுந்துகிட்டே இருக்கும் கண்டினியூவஸா. அது ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு ஒரு பிட்டு வரும். சரி, முன்னாடி வந்து அந்த வந்த உணர்ச்சி வந்து போறதுக்கு அரை நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஆகலாம். இப்ப அறிவுக்கு வந்து இதுக்கு லைஃப் ஹாஃப் செகண்ட் தான்ப்பா அப்படின்னா அந்த ஆளு போன அஞ்சு நிமிஷத்துலயே நார்மல் ஆகிடும். ஓகே, இப்ப அவங்க 1 ஹவர் இருக்காங்கன்னா அந்த 1 ஹவர் இருக்கும், ஆனா அந்த புரிதல்னால அந்த 1 ஹவரோட அது போயிடும் சொல்ல வரீங்க? 1 ஹவர் இல்ல, 1 ஹவர் வரைக்கும் இருக்காங்கன்னா அப்புறம் அவங்க எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறது அறிவு சொல்லி கொடுத்துரும். அது அடுத்த ஸ்டேஜுக்கு அதுவே எப்படி மேனேஜ் பண்றது வேணும் அப்படிங்கறது அது சொல்லி கொடுக்கும். ஏன்னா இதுல போய் மாட்டிக்க வேணாம், அவனை எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம்ங்கறது சொல்லணும். சோ அந்த சித்தத்துக்கு நம்ம ஒரு டைரக்ஷன் கொடுத்துறோம்ல, நான் வந்து அந்த உணர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்கிற டைரக்ஷனை கொடுத்துட்டோம்னா அப்புறம் அதை மேனேஜ் பண்ண சொல்லிடுவோம். அதுக்கான இதை நம்ம கொடுத்துருவோம். எப்படி சித்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஓகே, சித்தத்துல இருந்து வர்றதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல இல்ல, சித்தத்துக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துறோம். நான் அந்த உணர்ச்சிக்கு உணர்ச்சி வந்து ஹாஃப் அ செகண்ட் தான் எனக்கு புரிஞ்சு போச்சுங்கிற டைரக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து அடுத்து நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்ங்கிற எனர்ஜியை கொடுத்துரும். அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்ட், பட் அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்றான். அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவு என்ன பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகுது. ஓகே, இத விட்டுறது அப்படியே. அதாவது இவரை பார்த்தா எனக்கு பிடிக்காத அவள் வந்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டெசிஷன் ஆச்சுங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் டெசிஷன் இந்த ஆளை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் பாருங்க. அப்புறம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. முதல்ல அவர் பார்த்த உடனே வர்றது ஒரு வெறுப்பு உணர்ச்சி. சரி, இதனுடைய லைஃப் ஹாஃப் அ செகண்டாங்கிறது நமக்கு நல்ல நடைமுறை வாழ்க்கையில புரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னார்னா அப்போ நெக்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து இந்த ஆளை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயாச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு ஐடியா கிடைக்கும், அங்க ஒரு ஐடியா அந்த மனமுக்கு வந்து ஒரு 4-5 ஐடியா கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அறிவு ஒண்ணு செலக்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணானா அதுக்கு சூட்டபிளா தான் அது வரும், அந்த வெறுப்பு போயிட்டுருக்கும். அமைதி கெடாம நம்மள வந்து அப்படியே மூவ் பண்ணி போயிடும். அது அதாவது அமைதிக்கு அமைதி வந்து 100% ஜீரோவா இருக்காது, அந்த வேரியேஷன் கம்மியா இருக்கும். புரியுது புரியுது புரியுது. அதாவது அந்த மேல இருந்து நம்ம கஷ்டப்படுறது இதெல்லாம் கம்மியா இருக்கும். அது ஒரு ஆஃப்டர் எஃபெக்டும் இருக்காது, அதோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ல ஒரு ஸ்பெஷலைசேஷன் வந்து அப்பா ரொம்ப நிஜமாவே சார் அந்த அந்த ஒரு ஏரியாக்குள்ளயே இருக்க வச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. டோட்டலா வந்து விளக்கம் இதுதான். ஆனா ஐயா வந்து நிறைய டோர் வச்சிருக்காங்க. ஆமா, ஒரு 360 ஆங்கிள். அவர் எப்படி டெய்லி உங்களோட டாபிக் புதுசு புதுசா எப்படியாவது இதே மெசேஜ ஆன் டிஃபரெண்ட் டாபிக்ஸ் வந்து எப்படி கொண்டு வந்து. ஆமா, ரொம்ப எப்படியாவது உள்ள போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டி போறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இல்லையா, தகாரில ஒரு உள்ள போயிடுறாங்க. ரொம்ப நன்றி சார், நல்லா இருக்கு. பட் ஃபண்டமெண்டலி ஐயா சொல்றது இந்த மனதின் செயல்பாடு தான். வெரி அன்பார்ச்சுனேட் இது கண்டுபிடிச்ச கண்ட்ரி லைக் ஆர்ட்ஸ் நம்ம வந்து கீழே யாருக்குமே கொண்டு போகல. அப்படின்னா புரியல, அதாவது இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம் எப்படி செயல்படுதுன்னு சொல்லி கொடுக்கற நாலேஜ் வந்து கீழே வரவே இல்லை. இப்ப ஐயா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், எனக்கும் தெரிஞ்சிருக்கு ரியலைஸே பண்ணிருக்க மாட்டோம். அதாவது இட்ஸ் எ நேச்சுரல் ஹேப்பனிங் அப்படிங்கறது ரியலைஸே பண்ணிருக்க மாட்டோம் இல்லையா? அது இன்வாலன்ட்ரிங்கறதே அந்த செஷன்ல நீங்க சொல்லும் போதுதான் அது வந்து புரியுது நிஜமாவே.
ரொம்ப பெரிய விஷயம், அண்ட் எவ்வளவு பெரிய ரிலீஃப் அது. அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து ஜென்ரலா இந்த குரூப்ல அட்டன் பண்ணவங்க வந்து எனக்கு கோபத்தை வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் சொல்லிருக்காங்க. ஆமா, ஒரு நிதானம், நல்ல ஒரு ஸ்லோவா ஒரு நிதானம் எல்லாத்துலயுமே டெவலப் ஆயிருக்கு. அதான் பேசிக்கலி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அதுவா வேலை செய்யும். நீங்க ஒன்னும் நீங்களா செய்ய வேண்டியதில்ல. நிஜமா நிஜமா, ரொம்ப நன்றி சார். இதுதான் வந்து வேரியஸ் ஆங்கிள் சொல்றாங்க. Thank you. Chat love, thank you. சாட்ல ஏதோ மெசேஜ் போட்டிருக்காங்க, என்னன்னு பாத்துறேன். அகம்ங்கிறது உணர்ச்சி, புறங்கிறது அறிவு, நல்ல விளக்கம். ஓகே ஓகே, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா துர்கா தேவி, பாப் சாரதி? இது சின்ன குரூப் தான், நம்ம ஸ்டெப் பேசலாம். இதுல வந்து ரைட்டு தப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது. We have to exchange our feelings. இப்போ இதுலேயே ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் கூட சொல்ல விரும்புறாங்க. இந்த 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 பிக்சர்ல வந்து அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா, அதாவது வேலை அது வந்து செய்யணும், அதனுடைய டியூட்டி செய்யலைன்னா அதனால நமக்கு பிரச்சனை. எப்படி அப்படின்னா, வீட்டில் அந்த அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, யாராவது இருக்காங்க, என்ன ஒவ்வொருத்தரும் ஒருத்தருடைய டியூட்டி கரெக்டாக செஞ்சாங்கன்னா அதனுடைய ஃபேமிலி குடும்பம் வந்து நைஸாக போகும் இல்லைங்களா. தட் இஸ் நோன் வெரி வெல். இப்போ இதே வந்து கேஸில் வந்து மனத்தில் வந்து நிறைய ஐடியாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பிரச்சனைக்கு மனமானது நிறைய ஐடியாஸ் கொடுக்குது, புத்தி டிசைட் பண்ண முடியலை அப்படின்னு, என்ன அப்போ என்னமாகும்னா அவருக்கு வந்து ஒரே குழப்பமாயிடும் ஆகும் இல்லையா. இங்க வந்து ஒரு 10 ஐடியா சொந்தாச்சு, 10 ஐடியாஸ்ல இருந்து இவர் ஒண்ணு பிக்கப் பண்ணலன்னா இந்த ஹோல் மனதனுடைய செயல்பாடு வந்து குழப்பம் அப்படிங்கிற முடிவுல கொண்டு. இவன் குழப்பம் அப்படிங்க வந்தான்னு வச்சுக்கீங்க, இவன் என்ன பண்ணுவான், தாராளமா ஒரு டென்ஷன் அப்படிங்கிறத கொடுப்பான் இல்லைங்களா. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு பகுதியும் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மால் டிசைட் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம வெளியே இருந்து ஹெல்ப் கேட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். டிசைட் பண்ணும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனையில இருந்து அப்போ வெளியே வரணும், அதுதான் முக்கியத்துவம். ஸோ இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றுக்கும் இம்பார்ட்டன்ஸ், டியூட்டியை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் உங்களுக்கே வந்து பாஸ்ட் லைஃப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை, யார் உங்க ஃப்ரெண்டுகளுக்கோ மற்றவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சஃபரிங்காக இருப்பாங்க. அப்போ எங்க ஃபவுல் ஆறாங்க அப்படிங்கிறது இந்த பிக்சரை பார்த்து ஞாபகப்படுத்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். வேறு யாராவது கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா? சார், இப்ப அந்த சகோதரி கேட்ட கேள்விதான், அதாவது இப்ப நம்மளுக்கு அவங்க புரிக்காதவங்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஒரு ஒரு இக்கட்டான நிலைமைதான். அவங்க வந்து அவங்க மேல ஒரு வெறுப்பு வர்றதுங்கிறது வந்து அது மனதோட இயல்பு தான். நீங்க சொன்ன மாதிரி வந்து வெறுப்பு வருது, ஆனா அந்த வெறுப்பு போகல அப்படி அது வந்து போக மாட்டுது, நம்ம வெறுப்பாவே இருக்குது அப்படிங்கும் போது, இப்ப அதே இது பாத்தீங்கன்னா அவரால நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது, ஒரு முக்கியமான காரியம் ஆக வேண்டியது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம அறிவு பாருங்க ஒத்துழைக்குது, அதே வெறுப்பு வந்து மறைஞ்சிருது பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு அவரை வர வைக்கிறாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு இடத்துல அந்த வெறுப்பு இருந்தா கூட அந்த அந்த மன இயல்பு வந்து அந்த அறிவு வந்து இப்ப வந்து ஒத்துழைக்குது பாருங்க. அவர் வந்து வரவேற்று நம்ம நம்மளுக்கு காரியம் முடிஞ்ச பிறகு அவரை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த அறிவு வந்து சம்மதிக்குது இல்லைங்களா. இப்ப ஆபீஸ்லயே சில சமயத்துல நம்மளுக்கு சில அதிகாரிகள் சில கொலி வேலை செய்யும் போது பிடிக்காது,
இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஒரு நம்ம அதை ஒண்டியா நின்று செய்ய முடியாது, ஒரு வேலையை செய்ய முடியாது. அப்போ வந்து அவங்க துணைக்கு தேடும் போது அவங்க பிடிக்கல அப்படின்னா கூட அவங்களுடைய உதவியை நாடுறதுக்கு பாருங்க, அங்க அந்த இடத்துல வந்து உணர்ச்சிகள் மறையலன்றாங்க. என்னத்தான் நீங்க சொல்லிடுவீங்க ஈஸியா, எங்களுடைய மன உணர்ச்சிகளை எங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, நம்மள அறியாமையே நம்ம நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு கோபமோ எதுவோ கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு போதுமான அறிவு இருக்குங்கிறது நான் சொல்ல வரேன்னு வச்சுங்களேன். ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் தான்யா. முதல்ல வந்து இப்ப வந்து அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிறதுல புத்தி வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணது அவன் வர்றான் அவன் பிடிக்காதவங்கிறது டிசைட் பண்ணது, அதுக்கு சித்தம் வந்து வெறுப்பு கொடுத்துச்சு, கரெக்டுங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து அந்த புத்தி டிசைட் பண்ணது இந்த வேலை இவனை வச்சு பண்ணிக்கலாங்க, கரெக்டுங்களா? அத வந்து ஒரு மாத்திரையா ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டுக்கலாம் கண்டிப்பா. அதுவா அதுவா செகண்ட் ஸ்டேஜுக்கு போச்சு. அது போன உடனே என்னன்னா, அந்த பழசு கதை பழைய உணர்ச்சிகள் போய் அதுக்கு என்ன வரணுமோ அவனுக்கு எப்படி அவனை ஹேண்டில் பண்ணணுமோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து அவன் அந்த உணர்ச்சி விடும் கண்டிப்பா. ஏன்னா டெசிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு, டெசிஷனை பொறுத்துதான் அது வந்து அங்க இருந்து உணர்ச்சி வரும். ஆமா, இந்த இடத்துல சூழ்நிலை ஒரு காரணமா இருந்தா கூட நம்மளால முடியும் இந்த உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறது கிடையாது, இத வந்து போகிறதுக்கு அனுமதி கொடுக்க முடியும்ங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். அது அது இயற்கையில அதுக்கு லைஃப் அவ்வளவுதான் நம்ம ரியலைஸ் பண்ணி பிராக்டிக்கல் லைஃப்ல போட்டோம் வச்சுக்கீங்க, நம்ம அறிவானது அடுத்து எப்படி என்ன ஹேண்டில் பண்ணலாங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கூட்டி போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா, அருமையான ஐடியா நல்லது. ஓகே சார், நன்றி. ஸோ வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? இப்போ இல்லாட்டி நான் ஒரு கருத்து சொல்லிட்டு வேணா ஒரு ஃபைனலாக கூட கருத்துக்களை கேட்கலாம்னு இருக்கேன். ஸோ இது வந்து அகங்காரம்ங்கிற இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப நம்ம லைஃப்ல வந்து இது நம்மளை பொறுத்த மட்டும், நம்ம இண்டிவிஜுவலை பொறுத்து தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா இப்போ புறம்ங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வேலை பண்றோம், அதாவது நம்ம இப்ப ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், அந்த ஆளுக்கு வந்து கொஞ்சம் அரகன்ஸ், அந்த அகங்காரம் அரகன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. என்ன அவங்களை எப்படி நம்ம மேனேஜ் பண்றதுங்கிற கூட ஒரு 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 சின்னதா நம்ம குரூப்பா பேசிக்குவோம். ஏன்னா இப்ப அதுல வந்து ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க, அந்த அகங்காரம் அந்த அரகன்ஸ் டைப் வந்து அகங்காரம் மமகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து தான் பெரியவன் அப்படின்ட்டு நினைச்சுக்கிறது வந்து அது அகங்காரம் அப்படின்னு பேரை வச்சிருக்காங்க. நான் வந்து என்னாலெல்லாம் நான் தான் அதுக்கெல்லாம் லாயக் இல்லப்பா அப்படின்ட்டு நம்ம சின்னதா பாத்துக்கிறோம் வந்து மமகாரம் அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு கேரக்டரும் நம்ம வந்து டீல் பண்றோம், ஒரு ஆபீஸ்லயோ ஏதோ ஒரு இடத்துலயோ நம்ம டீல் பண்றோம்னு வச்சிருக்கோம். எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ் நம்ம இங்க பார்க்கலாம், யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். இப்போ அகங்காரம் பிடிச்சவன்னா தான் தன்னை விட பெரியவன் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இந்த மாதிரி கேஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ இவங்களுக்கு நார்மலா வந்து கொஞ்சம் புகழ்ச்சி பண்ணாலே கொஞ்சம் இறங்கி வந்துடுவாங்க. ஓ நீ இல்லாட்டி இந்த டிபார்ட்மெண்ட்டே கெட்டு போயிருக்கோம், இதனால தான் மேலே வந்திருக்கு, ஆக்சுவலாக ஒன்றும் ஆயிருக்காது. என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி சொல்லிட்டோம்னு வச்சிருந்தோம். என்ன அவருடைய உங்க வேலை நடக்கும், இதுதான் நாம பேசணும். அவரை மாத்துறதுக்காக இல்லை, உங்க வேலை எப்படி பண்ணிக்கிறது அவர்கிட்ட அப்படின்னு. கொஞ்சம் இந்த மாதிரி அவருக்கு இந்த சோப்பு போடுறதுன்னு சொல்லுவோம், ஆனா இன்னும் இந்த மாதிரி நிறைய கலோக்கியல் லாங்குவேஜ் இருக்கு. அது பண்ணும் பொழுது அவனுடைய அகங்காரம் வந்து கொஞ்சம் தடைப்படும் நம்ம, அதாவது அவனுடைய அரகன்ஸ் லெவல் வந்து தடைப்படும் பொழுது நம்ம வேலையை நம்ம மேனேஜ் பண்ணி செஞ்சுக்கலாம். இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து மமகாரம் வந்து அது அவனுக்கு வேலை செய்கிற திறமை இருக்கும், பட் என்னாலெல்லாம் முடியாது அப்படின்னு பயந்து சுருண்டு உட்கார்ந்துருப்பான்.
சோ அவனுக்கு வந்து கைண்ட் ஆஃப் தைரியம் கொடுக்கணும், நல்லா பண்றப்பா நீ தான் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்றான், ஹோல் செக்ஷன்ல நீ தான் இதை பண்றதுக்கு லாயக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்டெப் பண்ணிக்கோட நீ இந்த ஸ்டெப் பண்ணிக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ பிரமாதமா இருக்க அப்படின்ட்டு கொஞ்சம் புகழ்ச்சியெல்லாம் கொடுக்கும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் தைரியம், தைரியம் வரும்போது நீங்க ஒரு அஸ் அ பொசிஷன் ஒரு நிர்வாகி ஒரு மேனேஜிங் பர்சன் அப்படின்னு வரும்பொழுது இந்த அவுட் சைட் பர்சன்ஸையும் நீங்க அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஏன்னா அவங்க கேரக்டரை வந்து நம்ம மாத்த முடியாது, அதை டச் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அவங்களுடைய அரகன்ஸு அதனுடைய அகங்காரம் வரும் மமகாரம் நமக்கு எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கு இது சஜஷன். ஸோ இதுல வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? இந்த இதுல லாஸ்டா சொன்னதுல டோட்டலாக யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் ஃப்ளோ ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேணா இதோட நம்ம ப்ரோக்ராம் மெயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோக்ராம் வந்த அனைவருக்கும், டிஸ்கஷனில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. ஸ்டாப் ரெக்கார்டிங்.